ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களை எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நீங்க நல்லா இருக்கணும். நல்லா இருப்பதற்கு தான் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை எப்போதுமே கேட்பருடைய மனதில் ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கிறது, புதிய விசுவாசத்தை கொடுக்கிறது. பல சந்தர்ப்பங்களிலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நான் பேசுகிற அல்லது பகிர்ந்து கொடுக்கிற இந்த வார்த்தைகள் நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில், சோர்ந்து போன மனநிலையில், சற்று வாழ முடியாமல் கடினப்படுகிற மக்களை மனதில் நினைத்து, சமாதானத்தை இழந்து மனவேதனையோடு வாழ்கிற பிள்ளைகளை நினைத்து, அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்ட வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு பகிர்ந்து கொடுத்து வருகிறேன். இது நீங்கள் நம்பிக்கையோடு வாழ்வதற்கு உங்களை உற்சாகப்படுத்தும். ஆனால் அதே சமயத்தில் நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகள் மாத்திரம் நமக்கு போதாது நம்முடைய தெய்வத்தை பின்தொடர்ந்து வாழ்வதற்கு. இதை விட மேலான சத்தியங்கள் வேதாகமத்தில் நிரம்ப இருக்கின்றன. ஆகவே இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் கேட்பதோடு திருப்தி அடைந்து விடாமல் வேதாகமத்தை தேடி வாசியுங்கள். நல்ல ஆவிக்குரிய சத்தியம் பகிர்ந்து கொடுக்கப்படக்கூடிய தேவ மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் சார்ந்திருக்கிற திருச்சபையில் தொடர்ந்து பங்கெடுங்கள். நீங்கள் தொடர்ந்து ஆண்டவருக்காக வாழும்படி அவனுக்கு உதவி செய்வார். மற்றபடி நான் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு அவரை நம்புகிறவர்கள் அந்த நாட்களை துவக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இதை பகிர்ந்து கொடுத்து வருகிறேன். தேவன் இந்த நாளிலும் உங்களோடு கூட இடைபட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையும் என்னுடைய விருப்பமும். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவாராக. இன்றைக்கு மிக எளிதான, நிறைய பேர் உபயோகப்படுத்துகிற, அடிக்கடி நம்முடைய ஜெபத்தில் பயன்படுத்துகிற ஒரு வாக்குத்தத்த வசனத்தை உங்களோடு கூட நான் சொல்லி அந்த வசனத்தின் கீழே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க விரும்புகின்றேன். 121 சங்கீதம் 8 வசனம், கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். நம்முடைய போக்கையும் வரத்தையும் ஆண்டவர் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். நம்முடைய போக்கிலே ஒரு ஆசீர்வாதம் இருக்க வேண்டும், நம்முடைய வரத்திலே ஒரு ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். அதனுடைய பொருள் என்னவென்றால், நம்முடைய வாழ்நாள் எல்லாம் தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்க வேண்டும் என்பதை அது சுட்டி காண்பிக்கிறது. நாம் எங்கு சென்றாலும், எந்த இடத்திற்கு சென்றாலும் தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் போகும் போதும் வரும்போதும், இப்பொழுதும் நாங்கள் வாகனத்தை எடுக்கும் பொழுது, பிரயாணப்படுவதற்கு முன்பதாக ஒரு சின்ன ஜபத்தியாவது செய்துவிட வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய வாகனத்தை பாதுகாத்துக் கொள்ளும், இந்த காரை டிரைவ் பண்ணுற சகோதரியை பாதுகாத்துக் கொள்ளும், உம்முடைய சமூகங்களுக்கு முன்னாடி போகட்டும்னு சொல்லி ஜெபித்து விட்டு போகிறோம். காரணம் என்ன? நம்முடைய பிரயாணத்திலே ஆண்டவரே நம்மை பாதுகாக்கிறார். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நான் நினைப்பேன், வாகனத்திலே பிரயாணப்படுகிற போது, ஆகாய விமானத்திலே பிரயாணப்படுகிற போது, கப்பல்களிலே பயணிக்கின்ற போது, அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களுக்கு நடுவிலே நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்வதுண்டு. ஏனென்றால் நம்முடைய பிரயாணங்களிலே நாம் ஜீவனோடு இருப்பது ஆண்டவருடைய அளவிட முடியாத கிருபை. எத்தனை இழப்புகள், எத்தனை விபத்துக்களை பார்க்கிறோம். பல சந்தர்ப்பங்களில் நாம் நீண்ட தூரம் பிரயாணம் செய்கின்றோம். ஒரு கால சூழ்நிலையில் ஒரு ஷார்ட் டைமில் 20,000 கிலோமீட்டர்ஸ் என்னுடைய காரில் நான் டிராவல் பண்ணினேன், பல கிராமங்கள், பட்டணங்கள். அப்பொழுது நான் நினைத்தேன், இந்த பிரயாணத்தில் எத்தனை ஆக்சிடெண்ட்டை பார்க்குறோம், எத்தனை விபத்துக்கள். ஆனால் இந்த நீண்ட பிரயாணத்தில், 20,000 கிலோமீட்டர்ஸ், ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக நான் செய்த பிரயாணத்தில் கர்த்தரினை பாதுகாத்து சுகத்தோடு கொண்டு வந்து சேர்த்தார். இந்த ஆண்டவருடைய அளவில்லாத கிருபையை நினைச்சு நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் போகும்போதும் வரும்போதும் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் வெகு காலத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை வாசித்தேன். ஒரு சகோதரன், ஒரு பழைய வாகனம், அவருடைய வாகனம், ஆஃபீஸில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, குழந்தைய சின்ன பையன், அவனை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு அவர் வாகனத்தை டிரைவ் செய்து கொண்டே வருகிறார். அவர் கவனிக்கலை, அந்த சைட் லாக்லாம் அந்த வாகனத்தில் இல்லை, ஒரு பழைய வாகனம். ஆகவே தன்னுடைய கார் சேஃப்டியாக இருக்கிறதுனால அவர் செக் பண்ணலை, வாகனத்தை வேகமாக ஓட்டிக்கொண்டே போனார். குழந்தை அவர் பார்க்கல, குழந்தை கையில் ஏதோ டாய்ஸ் இருந்தது, அவன் விளையாண்டு கொண்டே இருந்தான். இவர் ஆஃபீஸை நினைச்சார், அலுவலகத்தை நினைத்தார், தன்னுடைய வீட்டை நினைத்தார், பல பிரச்சனைகள், கடன் பாரம், இதெல்லாம் நினைச்சுக்கிட்டே வாகனத்தை அவருடைய ட்ராக்ல ஓட்டிகிட்டே போனார். பொதுவாக ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க தேசங்களிலே சாலைகளை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப விரைவாய் வாகனங்கள் போகும். இவர் அப்படித்தான் வெகு விரைவாய் காரை ஓட்டி கொண்டு சென்றார். ஆனால் இந்த குழந்தை விளையாண்டு கொண்டே இருந்தவன் திடீரென்று அந்த டோருடைய சைட் லாக்கை அவன் ஓப்பன் பண்ணி விட்டான். அந்த டோர் தானாக ஓப்பன் ஆகிவிட்டது. ஓப்பனான வேகத்திலேயே அந்த குழந்தை
சீட்லேருந்து நழுவி வெளியே விழுந்து விட்டான். அவனுடைய சீட் பெல்ட்டும் போடலை. எந்த விதமான விதிமுறைகளையும் அவர் ஃபாலோ பண்ணலை. ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு துக்கம், அப்படி சென்றவர் பிள்ளை நழுவி கீழே விழுந்து விட்டான். இவர் என்ன செய்தது தெரியல. அவர் உடனடியாக பிரேக் பண்ணினா அந்த வண்டி விபத்துக்குள்ளாகும். ஆகவே தன்னால் முடிந்த அளவுக்கு மிக கவனமாக வேகமாக அந்த பிரேக்கை அழுத்தி நிறுத்தினார். அந்த இண்டிகேட்டரை போட்டுட்டு ஓடி வந்தார். பிள்ளை நடு ரோட்ல கிடக்கிறான், விழுந்து கிடக்கிறான், வேகமாக ஓடி வந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் பரிதாபம் என்ன தெரியுமா, அவர் ஓடி வர ஸ்பீடை விட இன்னும் ரொம்ப ஸ்பீடா அந்த டிராக்ல வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. டக்குன்னு டிராக்க மாற்ற முடியாது. ஆகவே நிச்சயமாக அந்த வாகனம் வருகிற அந்த வேகத்திற்கு பிள்ளையின் மேல அந்த வாகனம் ஏறி இறங்கிவிடும். அது நல்லா தெரியும், பக்கத்தில் அந்த வாகனம் வந்துருச்சு கார். கண்ணை இருக்க மூடிக்கொண்ட நீ காப்பாற்ற முடியாது பிள்ளையை, இயேசுவே என்று கத்தினார். அந்த வாகனம் கிரீச் என்று சத்தமிட்டு நின்றது. கண்ணை திறந்து பார்த்தால் அந்த டயருக்கு அடியில அந்த குழந்தை இருக்கிறான். அவன் மேல டயர் ஏறல. வேகமாய் ஓடி போய் தன் குழந்தையை தூக்கி எடுத்து கட்டி பிடித்து முத்தம் கொடுத்தான் தகப்பன். கண்ணீரோடு, என் பிள்ளை உயிரோடு இருக்கிறான், உயிரோடு இருக்கிறான். அந்த வாகனத்தை ஓட்டி கொண்டு வந்தவர் கதவை திறந்து இறங்கினார். அவருடைய கால்கள் ரெண்டும் நடுங்குகிறது, டெம்பிளிங். அவர் ஒரு மாதிரி நடுக்கம் நடுங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் பார்த்து சொன்னார், ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், என் குழந்தைய நீங்க சாதுரியமா பிரேக் பண்ணி காப்பாத்திட்டீங்க, கரெக்டா சரியான இடத்துல இருந்து பிரேக் பண்ணீங்க. என் பிள்ளை உயிரோட நான் பாக்குறதுக்கு தேவன் ஒரு காரணம், ரெண்டாவது நீங்க ஒரு காரணம், ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டே இருந்தவரு அவருடைய கால பார்த்தா அவருடைய கால் ரெண்டு கட கட கடன்னு ஆடுது. அதான் என் பிள்ளையை காப்பாத்திட்டீங்களே, ஏன் நடுங்குறீங்க, உங்க கால் ஏன் நடுங்குதுன்னு கேட்டார் இவர். அந்த மனிதன் சொன்னார், பிரதர், என் காலை நான் பிரேக்ல வைக்கவே இல்லை, ஆனா இந்த கார் எப்படி நின்னுச்சுன்னு தெரியல, அது ஆச்சரியமா இருக்கு, அதை நினைச்சுதான் நடுங்குறேன்னு சொன்னார். ஏன்னா எனக்கு தெரியும் இந்த இடத்துல பிரேக் பண்ணா என் கார விபத்தாயிடும்னு சொல்லி எனக்கு தெரியும். அதனால என் காலை நான் பிரேக்ல வைக்கல, ஆனா கார் எப்படி நின்னுச்சுன்னு தெரியல, அது ஆச்சரியமா இருக்கு, அதை நினைச்சுதான் நான் நடுங்குறேன்னு சொன்னார். இயந்திரங்கள் கூட நம்முடைய இயேசப்பாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க போகும்போதும் வரும்போதும் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுகிறார். அப்படி வேதாகமத்துல பல தேவ பிள்ளைகளை ஆண்டவர் காப்பாற்றினார், போக்கையும் வரத்தையும் காப்பாற்றினார். போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் கூட இருந்தார் என்ற வசனங்களை நிறைய இடத்துல நீங்க பார்க்கலாம். முதலாவது காலேபை பத்தி நான் சொல்லணும். வயது 80 வயது, ஆனால் அவனுடைய போக்கு வரத்துல கர்த்தர் அவனை பாதுகாத்ததுனால இன்னும் நான் போக்குவரவாய் இருக்கிறேன் என்று சொன்னார். யோசுவா 14:11 அதை சொல்லுகிறது. காலேப் வயது முதிர்ந்தவன் தான், ஆனால் அவன் போகும்போதும் வரும்போதும் எப்படி 40 வயதுல அவனுக்கு பலன் இருந்ததோ அதே போல 40 ஆண்டுகள் கழிந்த பிறகும் 80 வயதுல அதே பலன் அவனுக்கு இருந்தது. கண்கள் பார்வை குன்றல, பலன் குன்றல. சோ மிக தைரியமாக அந்த மனுஷன் இருந்தான், அவன் போக்குவரவாய் இருந்தான். அதே போல தாவிதை குறித்து பார்க்கிறோம். தாவிதனுடைய காரியம் எல்லாம் ஜெயமா இருந்துச்சு, அவன் காரியத்துல வெற்றி கிடைச்சது, அவன் எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் ஜெயம் கிடைச்சது. அவனுடைய போக்கில் வரத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றி நடத்தினார். 1 சாமுவேல் 18:13-16. 1 சாமுவேல் 29:6. இந்த வசனங்களை நான் வாசிக்கின்ற போது அவன் போக்கு வரவாய் இருந்தான் என்கின்ற அந்த பதத்துக்கான பொருள் என்ன தெரியுமா, தேவனுடைய பாதுகாப்போடு இருந்தான். அவன் எதை செய்தானோ அதுல அவனுக்கு பிரச்சனை இல்லை, தேவன் அவனை பாதுகாத்தார், ப்ரொடெக்ட் பண்ணினாரு. தாவீது அவனுடைய ஜீவித காலம் எல்லாம் தேவனால் காப்பாற்றப்பட்டான். நீங்க இன்னைக்கு காப்பாற்றப்பட்டு இருக்கீங்கன்னா அது ஆண்டவருடைய சுத்த கிருபை. இந்த COVID-19 எத்தனை பேர் மரிச்சு போனாங்க இல்ல, பெலனா இருந்தவங்க, இளவயதுல அவங்க கூட மரிச்சு போனாங்க. இத்தாலியில 50க்கும் அதிகமான பிரீஸ்ட் மரிச்சாங்கன்னு ஒரு லிஸ்ட்டை நான் பார்த்தேன், ரொம்ப வேதனையா இருந்தது. கேத்தலிக் பிரீஸ்ட் அபோவ் 50 பிரீஸ்ட், நான் சொல்றது தோக்க காலங்கள்ல இருந்த கணக்கு. எங்கு பார்த்தாலும் மக்கள் மாண்டனர், அரசியல்வாதிகள், பாதுகாப்போடு இருக்கக்கூடிய அரசு சக்தியோடு வாழ்கின்ற அதிகாரம் மிக்கவர்கள் கூட மரித்து போனார்கள், மாண்டார்கள். பரிதாபம். சினிமா துறையைச் சேர்ந்தவர்கள், சில பிரபலமானவர்கள் மாண்டு போனார்கள். நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது ஆண்டவருடைய அளவிட முடியாத கிருபை. நீங்க போகும்போதும் வரும்போதும் கர்த்தர் உங்களை காப்பாற்றி வருகிறார். இன்னும் கூட சாலமோன் கிங்கை பற்றி நாம பார்க்கிறோம். அவனுடைய போக்குள் வரத்தில் கர்த்தரனை பாதுகாத்தார். 2 நாளாகமும் 1:10 நாம் அதை வாசிக்கின்றோம். சாலமோனுடைய சகல காரியத்திலேயும் அந்த தேவனுடைய ப்ரொடெக்ஷன் இருந்துட்டே இருந்தது. சாலமோன் ஜீவனுள்ள காலமெல்லாம் அவனை தேவன் பாதுகாத்தார். அவன் போக்கு வரவுள்ளவனாக இருந்தான், சிறுவன் தான், ஆனால் அவனுடைய காரியங்கள் ஜெயமாய் இருக்கும்படி அவனை கர்த்தர் பாதுகாத்து தீங்கு அணுகாதபடி காப்பாற்றி வந்தார். அதே போல சின்ன வயதுடையவனாகிய எரேமியா, அவன் போக்குவரத்து உள்ளவனாக இருந்தான் என்று 37:5 எரேமியா புத்தகத்தில் வாசிக்கிறோம். போக்குவரத்தாய் இருந்தான், சிறுவன் தான், ஆனால் அவனுக்கு விரோதமாக யாரும் தீங்கு செய்ய முடியாதபடி தேவன் அவனை பாதுகாத்து வந்தார்.
புதிய பாட்டு காலத்துல பவுலை குறித்து நாம் அப்படி வாசிக்க முடியும். எத்தனை பேர் பவுலை தீர்த்துக்கிட்ட நினைச்சாங்க. குறிப்பிட்ட காலம் வருகிறவரை பவுலுடைய போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் கூட இருந்து அவனை காப்பாற்றினார், பாதுகாத்தார். அப்போஸ்தலர் பிடிகள் புத்தகம் 9:28. இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். நீங்க கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, ஒரு தேங்க்ஸ் பண்ணிருங்க. ஆண்டவரே, இந்த COVID-19 நான் சுகமாய் பாதுகாக்கப்பட்டதற்காக நன்றி. என்னுடைய போக்கிலும் வரத்திலும் கூட இருந்ததற்காக ஸ்தோத்திரம். ஒரு அருமையான போதகர் ஒரு திருமண வீட்டுக்கு போயிட்டு வந்தார், COVID-19 பாதிக்கப்பட்டார். மனவேதனை. நான் மிகவும் நேசிக்கிற ஒரு போதகர், நம்முடைய போக்கிலும் வரத்திலும் இதுவரை கர்த்தர் காப்பாற்றி வந்திருக்கிறாரே, பாதுகாத்து வந்திருக்கிறாரே, அதுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க, தேங்க்ஸ் பண்ணிருங்க. ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி சொல்றேன், தேங்க்ஸ் பண்ணிடுறேன். உங்களுடைய தயவு எனக்கு கிடைத்ததற்காக கோடி ஸ்தோத்திரங்கள். உங்களுடைய ஒப்பற்ற கரம் எனக்கு உதவி செய்ததற்காக கோடா கோடி நன்றி என்று சொல்லுங்க. அன்பானவர்களே, சமீப காலத்தில் ரத்தன் டாடா நிறுவனத்தினுடைய முக்கியமான ஒரு நபர் அவர் தொழிலதிபர்களுக்கு நடுவில் பேசுகிற கூட்டத்தில் இப்படி சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். தொழிற்சாலைகளிலே லாபம் இல்லையே என்று வருத்தப்படாதீங்க, நீங்க உயிரோடு இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய லாபம் என்று சொன்னார். நீங்க ஜீவனோடு இருக்கிறதே மிகப்பெரிய லாபம். லாபம் இல்லையே, நஷ்டம் அடைஞ்சிட்டனே, வருவாய் இல்லையே, டோன்ட் வரி அபவுட் தட். நீங்க உயிரோடு இருக்கீங்களே, ஜீவனோடு இருக்கீங்களே, அதுவே பெரிய லாபம் உங்களுக்கு. அதனால தேங்க்ஸ் பண்ணுங்க. ஆண்டவரே, நீ என்னுடைய போக்கில் வரத்தில் என்னை பாதுகாத்து வழி நடத்தினதற்காக நன்றி, எனக்கு கொடுத்த நல்ல ஈவுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. சார், இந்த தேவன் நம்முடைய போக்கில் வரத்திலும் நமக்கு உதவி செய்ய வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் யோசித்தால், இதே அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்கிறது, எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். உங்களுடைய போக்கிலும் உங்களுடைய வரத்திலும் கர்த்தருடைய இந்த ப்ரொடெக்ஷன் இருக்கணும்னா ஒத்தாசி வரும் பர்வதத்தை நோக்கி பாருங்கள். ஆண்டவருடைய அந்த முகத்தை நோக்கி பாருங்கள். அவர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும், அவர் தான் நமக்கு தயவு செய்ய முடியும். அதே போல 123 சங்கீதம் முதல் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், பரலோகில் வாசம் செய்கின்ற தேவனை நோக்கி பார்க்கணுமா, ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி பார்க்க வேண்டும் என்று 121 சொல்லுகிறது. 123 சொல்லுகிறது, பரலோகத்தில் வாசம் செய்கிற தேவனை நோக்கி பார்ப்போம். ஆம், அவர் தான் நமக்கு சகாயம் செய்ய முடியும், அவர் தான் நமக்கு அற்புதம் செய்ய முடியும், அவர் தான் நம்முடைய போக்கிலும் வரத்திலும் காப்பாற்ற முடியும், நமக்கு உதவி செய்ய முடியும். ஒரு அருமையான ராணுவ வீரன், யுத்தத்தில் சிதறடிக்கப்பட்ட ராணுவ வீரர்கள் இங்கும் அங்கு ஓடி ஒளிந்தார்கள், அநேகர் எதிரிகளால் பிடிபட்டு சாகடிக்கப்பட்டார்கள். ஒரு ராணுவ வீரன், அவன் தெய்வத்துக்கு பயந்தவன் தான், இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவன் தான். அயல் நாட்டினுடைய எதிர் நாட்டினுடைய எல்லைக்குள்ளே அவன் அகப்பட்டுக் கொண்டான். எதிர் நாட்டு படையினர் தேடி தேடி கண்டுபிடித்து கொலை செய்கிறார்கள். ஆகவே ஓடி ஓடி மறைவிடங்களை தேடி ஒளிந்து கொண்டிருந்த மக்களுக்கு நடுவில் இவனும் கூட ஒரு கெபியிலே ஒளிந்திருந்தான். இப்பொழுது எதிர் நாட்டைச் சேர்ந்த ஒரு கூட்ட வீரர்கள் இந்த பகுதிக்கு வந்து விட்டார்கள். கெபிகள் குகைகள் நிரம்பிய அந்த பகுதிகளிலே ஒவ்வொரு குகைக்குள்ளே போய் கெபிகளுக்குள்ளே போய் தேடினார்கள். உள்ளே ஒளிந்திருந்தவர்களை பிடித்து வந்து கொலை செய்தார்கள். இவன் கெபிக்குள் இருக்கிற அவனுக்கு பயம், சிறிது நேரத்தில் என்னையும் கண்டுபிடித்து விடுவார்களே, நானும் அகப்பட்டு விடுவேனே, என்னை கொன்று போட போகிறார்களே என்ற ஒரு அச்சம் மனுஷீகமாக அவனுக்குள்ளே வர ஆரம்பித்தது. ஆனால் இந்த மனிதனுடைய மனசுல அடி ஆழத்துல ஒரு விசுவாசம், என்னோடு கர்த்தர் இருக்கிறார், அவர் பாதுகாப்பார். ஆண்டவர் பார்த்து சொன்னார், ஆண்டவரே, நான் மரணத்தின் விளிம்புல நின்று கொண்டிருக்கிறேன், நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ளும், நான் ஜீவனோடு இருப்பது உயிரோடு இருப்பது உங்க கையில் இருக்குது, லார்ட் ஹெல்ப் மீ என்று சொல்லி அவன் ஆண்டவர் நோக்கி பார்க்க ஆரம்பித்தான். அப்போ ஒரு அதிசயம் நடந்தது பாருங்க. திடீர்னு அந்த கெபி அந்த குகை வாசல்ல ஒரு பெரிய செலந்தி பூச்சி வேக வேக வேகமா அது வலை பின்ன ஆரம்பித்தது. அந்த வலை அந்த நுழைகின்ற இடத்தை முழுவதுமாக அடைத்து பின்னியது. அந்த வாசலுக்குள்ள யாரும் நுழையிறதுக்கு முயற்சித்தால் அந்த வலை அவர்களுக்கு தெளிவாய் தெரியும்படி நெருக்கமாக அது வலையை பின்னி அதில் அமர்ந்து கொண்டது. ஒரு பெரிய செலந்தி, கொஞ்ச நேரம்தான் அது இங்கு மங்குமாக அப்படியே டிராவல் பண்ணி 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 பெரிய வலையை செய்து முடித்து விட்டது. இப்பொழுது ஒவ்வொரு கெபியாக குகையாக தேடிக்கொண்டு வந்த வீரர்கள் இந்த குகைக்கு வருகிற போது ஒருத்தன் சொன்னே, அங்க பார், சிலந்தியே கூடு கட்டியிருக்குது, இதற்குள்ள எவனுமே போயிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, ஏனென்றால் சிலந்தி கூடு கட்டியிருக்கிறது, வலை பண்ணி இருக்கிறது, இதை விட்டுருங்க, அடுத்த கெபிக்கு போங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு சிலந்தியை அனுப்பி ஆண்டவர் அந்த ராணுவ வீரனை காப்பாற்றினார். ஒத்தாசை வரும் பர்வதம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நோக்கி பாருங்கள் அன்பானவர்களே, கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், கிறிஸ்துவனுடைய முகத்தை நோக்கி பாருங்கள். எஸ், அவர் மாத்திரமே நமக்கு அற்புதம் செய்ய முடியும்,
அவர் மாத்திரமே நமக்கு ஒரு அதிசயத்தை செய்ய முடியும். He only do miracle for us. அவர் மாத்திரம்தான் அற்புதத்தை செய்ய முடியும். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அப்படி ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமானால் ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி பாருங்கள். ஆபத்து வருகிறதா, நெருக்கம் வருகிறதா, பிரச்சனை வருகிறதா, போராட்டங்கள் கஷ்டங்கள் வருகிறதா, அவமானம் அடைந்திருக்கிறீர்களா, உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கிறீர்களா, உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். ஆம், அவர்தான் உங்களுக்கும் எனக்கும் ஒத்தாசை கொடுக்கக்கூடியவர். வேதாகமத்திலே பாருங்கள், பல சந்தர்ப்பங்களிலே தேவாதி தேவனை நோக்கி பார்த்து சுகம் பெற்றவர்கள், விடுதலை பெற்றவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஏராளம் ஏராளம். நம்முடைய போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு வேண்டுமானால் நாம் தேவாதி தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். சில இடங்களிலே ஆண்டவரை கண்ணோக்கி பார்த்த சில நிகழ்வுகளை நாம் பார்க்க முடியும். குழந்தை இல்லாத ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். அங்கே தேவனுடைய தூதர்கள் வந்தார்கள். அவன் கண்ணோக்கி பார்த்தான். இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் அவன் குழந்தைக்காக கவலைப்பட்டதா இல்ல, அதன் பிறகு அவனுக்கு குழந்தை பிறந்திருது. குழந்தை இல்லாத ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஆண்டவர் குழந்தையை கொடுத்தார். ஏற்கனவே ஆபிரகாமுக்கு குழந்தை பாக்கியத்தை குறித்து கர்த்தர் 12வது அதிகாரத்திலே சொல்லுகிறார், 13வது அதிகாரத்திலே சொல்லுகிறார், பிறகு 15வது அதிகாரத்திலே சொல்லுகிறார், 17வது அதிகாரத்திலே சொல்லுகிறார், கடைசியா 18வது அதிகாரம். கண்களை ஏறெடுத்து பார்த்த பிறகு அவன் அங்கே தூதர்களை உபசரித்து அவர்களோடு கூட உறவாடி அவர்களோடு பேசினான். அதன் பிறகு குழந்தையை பற்றி அவனுக்கு கவலை இல்லை, 100 வயதானாலும் பிரச்சனை இல்லை, கர்த்தனுக்கு குழந்தையை தருவார் என்று நம்பினான். அவனுடைய சரீரம் செத்து போனது, சாரலுடைய கர்ப்பம் செத்து போனது, ஆனால் அதை பற்றி அவன் நினைக்கல, அதை பற்றி எண்ணல, தைரியமாய் இருந்தான். எனக்கு அன்பான தெய்வ மக்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த அந்த வினாடியிலிருந்து அவனுடைய எல்லா தளர்வுகளும் மாறி போனது, அவனுடைய எல்லா அவநம்பிக்கையிலும் மாறி போனது. அவன் முழுமையாக நம்பினான், விசுவாசித்தான், தேவாதி தேவனை நோக்கி பார்த்தான். அவன் நினைத்தது போலவே, அவன் நம்பினது போலவே ஒரு அழகான ஒரு குழந்தையை அவனுடைய மனைவி சாரா இவனுக்காக பெற்றெடுத்தாள். அதே போல தாவீது ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பம், ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, இந்த சூழ்நிலையில ஆண்டவருடைய சித்தம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து கொள்ளும்படி அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான் என்று 1 நாளாகமம் 21:16 வாசிக்கிறோம். கண்களை ஏறெடுத்து பார்த்தான். அவனுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கர்த்தர் கொடுத்தார். அவனுடைய எல்லா பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கர்த்தர் ஏற்படுத்தினார். கண்களை ஏறெடுத்து பார்க்கிற ஒவ்வொரு இடத்திலையும் கர்த்தர் அற்புதம் செய்கிறார். ஏராளமான நிகழ்வுகளை வேதாகமத்திலே சொல்லலாம். எப்படி ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவன் ஏறெடுத்து பார்த்த உடனே ஒரு அற்புதம் நடந்ததோ, அதுபோல தாவீதுனுடைய வாழ்க்கையில் அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது எப்படி ஒரு அற்புதம் நடந்ததோ, அதே போல இயேசு இந்த பூமியில மனிதனாக வாழ்ந்தபோது அவர் கண்களை ஏறெடுத்து பிதாவை நோக்கி பார்த்தபோது ஒரு அற்புதம் நடந்தது. யோவான் 11:41 வாசித்து பாருங்கள். பிதாவை நோக்கி பார்த்தார், கண்களை ஏறெடுத்து பார்த்தார், அப்பொழுது லாசரு என்ற மனிதன், மரித்த மனிதன், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் கழித்து அவன் உயிரோடு எழும்பி வந்தான். நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி நம் கண்களை ஏறெடுப்போம். அமிதமாக தேவனை நோக்கி பார்க்கும் போது, தேவாதி தேவனை நோக்கி கண்ணோக்கி பார்க்கும் போது, என கண்பானவர்களே, நம்முடைய வாழ்நாள் முழுவதிலும், ஜீவித காலம் முழுவதிலும், நம்முடைய போக்கிலும் வரத்திலும் நாம் பாதுகாக்கப்படுவதோடு மாத்திரமல்ல, நாம் எல்லாவற்றிலையும் ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா காரியத்திலையும் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்தி உயர்த்துவார், கனப்படுத்துவார். ஆனால் நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன தெரியுமா, நம்முடைய தவறு என்ன தெரியுமா, ஆண்டவரை பார்க்கறதுக்கு பதிலா உலகத்தை பார்க்கிறோம். தேவனை கண்ணோக்கி பார்க்கறதுக்கு பதிலா எனக்கு ஏதாவது நன்மை வரக்கூடிய சூழ்நிலை ஏதாவது இருக்கிறதா என்று பார்க்கிறோம். இல்லை, முதலாவது அவரை நோக்கி பாருங்கள். நீ தான் ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய வேண்டும், நீ தான் எனக்கு அற்புதம் செய்ய வேண்டும். இந்த நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் நீ மாத்திரமே என்னுடைய கரத்தை பிடித்து நடத்த முடியும், எனக்கு பாதுகாப்பை கொடுக்க முடியும் என்று நாம் முழுமையாக நம்பி அவரை நோக்கி பார்ப்போம். என்னுடைய முதலாவது ஒரு பணித்தளத்தில், என்னுடைய 17 வயதில் அந்த ஊழியத்தை நான் செய்ய துவங்கிய போது, ஒரு இடத்தை, ஆலயத்தை கட்டி கொள்வதற்காக இலவசமாய் பெற்றேன். அதில் ஒரு செட்டு ஒன்று போடப்பட்டிருந்தது. ஆனால் அந்த இடத்தை அபகரிப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட குழுவினர் என்னை மிரட்டினர். செட்டை பிரிக்கலன்னா நாங்கள் இன்னைக்கு நைட்டு பிரிச்சிருவோம். நான் காவல் நிலையத்திற்கு சென்றேன், ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன் இன்ஸ்பெக்டர் இடத்துல. அவர் அதை அலட்சியமாக பார்த்தார். அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, போங்க என்று சொன்னார்.
ஆனால் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகிறது. காவல்துறைக்கு சென்றால் அவர்கள் எனக்கு ஆதரவு கொடுக்கவில்லை. அந்த ஊரில் எனக்கு உதவி செய்வதற்கு பெரிய கூட்டம் ஒன்றும் இல்லை. நான் ஒரு வாலிப வயதுடையவன். இலவசமாக ஒரு நிலம் கிடைத்தது. அதில் ஒரு ஜப கூடாரத்தை போட்டிருக்கிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டிருக்கிறோம். ஆனால் இந்த இரவு அதை பிரிக்க போறதா சொல்றாங்களே. ஆள் வெள்ளம் கூடியவர்கள். என் உள்ளம் சோர்ந்து போனது. அந்த செட்டில் ஒரு மூளையில முழங்கால் படிக்கிட்டேன். ஆண்டவரே, நீர் இந்த வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகியவர். பூமி அந்த நிறைவு உம்முடையது. உம்மை தொழுது கொள்வதற்காக நான் போட்டிருக்கிற இந்த கூடாரத்தை அவங்க சேதப்படுத்த போறாங்க. இந்த இடத்த அவங்க ஆக்கிரமி பண்ண போறாங்க. நான் என்ன செய்யட்டும் சுவாமி? நீதானுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆச்சரியம், ஒரு குறிப்பிட்ட சகோதரன், அவர் விசுவாசி இல்லை அப்பொழுது, அதுக்கு பிறகு அவர் கர்த்தருடைய பிள்ளையா மாறிட்டார். அவருக்கு எப்படியும் இந்த தகவல் கேள்விப்பட்டு அவர் தன்னுடைய நண்பர்களை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து இந்த கூடாரத்தில் உட்கார்ந்து விட்டார். அந்த இரவு அந்த கூடாரத்தை சேதப்படுத்த நினைத்த அந்த நபர்கள் இதை அறிந்த போது வேறொரு பிரச்சனையை அது மாறிடக்கூடாதுன்னு பயந்து பின்வாங்கினார்கள். அந்த ஒரு இரவு நானும் நான் போட்டிருந்த செட்டும் பாதுகாக்கப்படுவதற்கு தேவனே உதவி செய்தார். எப்பொழுதெல்லாம் நீங்கள் தேவனை நம்பி அவரை நோக்கி பார்க்குறீங்களோ, அப்போ உங்களுடைய போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும். உங்களுடைய பிரயாணத்தில் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். செய்யக்கூடிய காரியங்களில் ஒரு பாதுகாப்பு இருக்கும், ஒரு ப்ரொட்டெக்ஷன் இருக்கும். எனக்கு அன்பான கர்த்தருடைய மக்களே, தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாற்றி உங்களை வழிநடத்த போதுமான தேவனாக இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய அந்த நாமத்தை முழுமையாக நம்பி அவரை நோக்கி பாருங்கள். He will do miracle. அவர் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். எதை குறித்து நீங்க சோர்ந்து போக வேண்டாம். அவர் நோக்கி பார்த்து, இரவு நான் எவ்வளவு பாரப்பட்டேன் தெரியுமா? கஷ்டப்பட்டு போட்டிருக்கிற அந்த கூடாரத்தை அவங்க எரிச்சிடக்கூடாதே, தீ வச்சிடக்கூடாதே, சேதப்படுத்திடக்கூடாதே, இந்த இடத்தை அவர்கள் அபகரித்துக் கொள்ளக்கூடாதே. நாங்கள் உண்மை ஆராதிக்கிறதுக்கு நான் ஒழுங்கு செய்திருக்கிறேன். ஆண்டவரே, நீர்தான் காப்பாற்ற வேண்டும் என்று அவரை நோக்கி கூப்பிட்டேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் உதவி யாரிடத்தில் கேட்கல. ஆனால் உதவி செய்யும்படி ஆண்டவர் மக்களை கொண்டு வந்தார். அன்று ஒரு நாள் இரவு தேவனுடைய அற்புதத்தை நான் பார்த்தேன். இன்றைக்கும் அந்த இடத்துல ஒரு பெரிய ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் பாதுகாப்போடு வாழ்வது தேவனுடைய சித்தம். நீங்கள் காப்பாற்றப்படுவது தேவனுடைய விருப்பம். அவங்க நமக்கு தீங்கு செஞ்சிருவாங்க, இவங்க தீங்கு செஞ்சிருவாங்க, இவங்க பில்லி சூனியம் பண்ணிடுவாங்க, மாந்திரிகம் செய்து விடுவார்கள், இந்த மனிதனுக்கு தீங்கு செய்து விடுவான் என்று கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி உங்களுடைய கண்களை ஏறிடுங்கள். பாதுகாப்பு உங்களுக்கு இறங்கி வரும். என்னோடு சேர்ந்து இந்த ஜபத்தில் பங்கெடுக்கலாமா? கண்களை மூடி. நேசிக்கிறங்கள் நல்ல தந்தையே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இனிய வேலைக்காக நன்றி. யாரெல்லாம் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் உம்முடைய பாதுகாப்பு பரலோகத்திலிருந்து இறங்கி வரட்டும் அப்பா. தேவனே, அன்பு சகோதர சகோதரிகள் உம்முடைய திவ்ய பிரசன்னத்தினாலே பாதுகாக்கப்படுவார்களாக. இன்றைக்கு ஒரு விசேஷித்த பாதுகாவலை உமது பிள்ளைகள் உணரட்டும் கர்த்தாவே. நீ அப்படி செய்கிறதற்காக நன்றி. தேவனே, கர்த்தாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளுக்காக ஜெபிக்கின்றேன். ஏகபர தேவைகளுக்காக, பண தேவைகளுக்காக, சமாதான தேவைக்காக, சுக தேவைக்காக ஆண்டவரை ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவர் அற்புதம் செய்யும். தொடர்ந்து கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையை கொடுக்கட்டும். எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அன்பானவர்களே, இவ்வளவு நேரம் பொறுமையோடு இந்த இறை வார்த்தைகளை நீங்கள் கவனித்ததற்காக நன்றி. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய வாழ்க்கையில ஜெப தேவைகள் இருந்தால் தரையில் தோன்றுகிற எண்ணுக்கு நீங்கள் அழையுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். நாம் சேர்ந்து ஜெபிப்போம். ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அதோடு கூட ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கும் பொழுது 60 செகண்ட், ஒரு நிமிடம், ஒரு வாக்குத்தத்தை செய்தி உங்களுக்கு அனுப்புகிறோம். காலை எழுந்த உடனே இந்த வசனத்தை கேட்டபடி உங்களுடைய வாழ்க்கையை துவங்குங்கள். ஆகவே வாக்குத்தத்த வசனங்களை நீங்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒழுங்கை செய்திருக்கிறோம். ஒரு நிமிட வாக்குத்தம் உங்களுக்கு தேவை என்று சொன்னால் திரையில் தோன்றுகிற எண்ணுக்கு நீட் ப்ராமிஸ் என்று டெக்ஸ்ட் பண்ணி உங்களுடைய நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் நேம் அதையும் சேர்ந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க. அந்த வாக்குத்தம் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அலைவீசிக்கு வந்து சேரும். காட் பிளஸ் யூ.